தற்போதைய அன்னை செய்தி, அம்மா உணவகங்களுக்கு ரூபாய் 21 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகங்களில் ஆய்வு மேற்கொண்ட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அம்மா உணவகங்களை மேம்படுத்த 21 கோடி ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்தான விவரங்களை எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். அம்மா உணவகங்களை தொடர்ந்து சிறப்பாக நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சமையலறை மற்றும் உணவு கூடத்தை தூய்மையாக பராமரிக்கவும், ஏழை எளியோர் பயன்பெறும் வகையில் சுவையான தரமான உணவுகளை தயாரித்து வழங்கவும் முதலமைச்சர் அவர்கள் தற்போது அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். மேலும் தற்போது 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்கள் மேம்படுத்திடவும் ஆணை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இடம் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை நேரடியாக சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக தற்போது 21 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் உள்ள அம்மா உணவகங்களை மேம்படுத்திட ஆணை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தற்போது 21 கோடி ரூபாய் கூடுதலாக தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களுக்கு மேம்படுத்திடம் ஆணை பிறப்பித்திருக்கிறார். மேலும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்களை அவ்வப்போது அங்கிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆய்வு மேற்கொள்ளவும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் மட்டும் 200 கோட்டங்களில் 7 அரசு மருத்துவமனைகளும், சென்ற ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்ட 388 அம்மா உணவகங்கள் தற்போது தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு ஏழை எளிய மக்களுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருவதாகவும், மேலும் உணவகங்கள் இருக்கக்கூடிய 400 கிட்டத்தட்ட 150,000 பயனாளிகள் உணவருந்தும் நிலையில் ஒரு ஆண்டிற்கு சுமார் 4 கோடி மூலிகைப் பொருட்கள், காய்கறிகள், சமையல் எரிவாயு, உருளைகள் போன்றவற்றை உடனடியாக கொடுக்கவும் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு என்று குறிப்பிடும் அதில், இந்த உணவகங்கள் மூலியமாக மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு நாளொன்றுக்கு 300 ரூபாய் அளிக்கப்பட்டு வருகிறது. அதில் பணிபுரியும் இருக்கக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக்குழு சேர்ந்தவர்களுக்கு நாளொன்றுக்கு ரூபாய் 300 அளிக்கப்பட்டு வருகிறது என்றும், இதற்காக கடந்த 3 ஆண்டுகளில் 148.4 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது என்றும், வெறும் தற்போது இருக்கக்கூடிய செலவினங்கள் 2021 மே முதல் இதுவரை சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய 4 கோடி ரூபாய் செலவில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.